ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னோடய கேஜ் வந்து அங்கங்கே டேமேஜாக இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கேஜை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆல்ட்ரேட் பண்ண போகிறோம். எங்கெங்கெல்லாம் டேமேஜாக இருக்கும் அந்த இடத்துலாம் சரி பண்ணணும். கேஜோட மேல் டாப் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே இதாகிடுச்சு. ஏன்னா நான் இந்த கேஜை வந்து மேக் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்கும். அது மேல் டாப்பில் நம்ம யூஸ் பண்ண கட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டான கட்டனால அப்படியே தங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் நான் குறுக்க 2 கட்டை தான் போட்டிருப்பேன். அந்த 2 கட்டை போட்டு மேலே ஃபுல்லாக ஆப்பிள் பெட்டியை வந்து பிரித்து பிரித்து அடிச்சிருப்பேன். அந்த வெயிட்டான கட்டை ரெண்டுமே உடஞ்சி அப்படியே உள்ளே இறங்கிருச்சு. இன்னும் அப்படியே விட்டோம்னா அதான் மலைகளை பெஞ்சு அப்படின்னா மொத்தமாகவே கேஜில் உள்ளே விழுந்துடும். ஸோ இதுக்கு மேலே அதை வந்து மாற்றாமல் இருக்க வந்து சேஃப் கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்ம கேஜுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பூனை வர வந்துருச்சு. அதனால் நான் மாற்றி தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேஜ்லேயே டாப்பு தான் ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஸோ டாப்பை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதில் வந்து எந்த ஆல்ட்ரேட்டும் பண்ண முடியாது. ஏன்னா டாப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நியூ ஃப்ரேம் தான் மேக் பண்ணணும். நம்ம பழைய ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா குறுக்க வந்து 2 கட்டை தான் வந்திருக்கும். அந்த 2 கட்டையுமே ரொம்ப வெயிட்டான கட்டை. அது வெயிட் தாங்க முடியாமல் கீழே இறங்கி அந்த கட்டை வந்து உடஞ்சிருச்சு. ஸோ நம்ம நியூ ஃப்ரேமில் வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக குறுக்க வந்து ஒரு 4-5 கட்டை போடலான் இருக்கேன். இதுக்கு யூஸ் பண்ணுற கட் ஆஃப்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்லெஸ்ஸான கட்டை தான். ஏன்னா வெயிட் வந்து அதிகமாக ஏறிச்சு அப்படின்னா டாப் வந்து தொங்க ஆரம்பிச்சிடும். அதனால் வெயிட்லெஸ் கட்டையை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை கவர் பண்ணுறதுக்கு நான் எப்பயும் போல் ஆப்பிள் பெட்டியை தான் பயன்படுத்த போகிறேன். அந்த ஆப்பிள் பெட்டியை பிரித்து மேலே கவர் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம நியூ ஃப்ரேம் வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சரி, இப்போ நியூ ஃப்ரேம் வந்து மேக் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு ஒரு 3 கட்டை வேணும், 4 அடிக்கு ஒரு 5 கட்டை வேணும். ஏன்னா என்னோடய கூண்டோட அளவு வந்து 4x6 தான். ஸோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் கட்டையை வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துக்கிட்ட எல்லா கட்டையுமே வெயிட்லெஸ் கட்டை தான். இதை வச்சு தான் நம்ம ஃப்ரேம் வந்து ரெடி பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண 4-5 பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ உங்கள் கேஜை வந்து ஷோ பண்ணுங்கள், ப்ரோ உங்கள்கிட்ட இருக்க எல்லா புறாவையும் ஷோ பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த கேஜ் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் கூடிய சீக்கிரத்தில் என்கிட்ட இருக்க புறா ஆஃப்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம நினச்ச மாதிரி நல்லாவே வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பழைய ஃப்ரேமை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ ஃப்ரேமை செட் பண்ண போகிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேஜ் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலுமே இந்த கதவெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. இதெல்லாம் அது கரெக்டாக வச்சு செட் பண்ணணும். அப்புறம் நம்ம நியூ ஃப்ரேம் வச்சதுனால அங்கங்கே இப்போ கொஞ்சம் கேப் இருக்குது, அதை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணணும். அதை மட்டும் ஆல்ட்ரேட் பண்ணுறோம்னா கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிடும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேஜ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. எங்கெங்கெல்லாம் டேமேஜ் ஆயிருச்சோ அங்கே ஃபுல்லாமே இப்போ வந்து சரி பண்ணிட்டோம். இப்போ எந்த இடத்துலையுமே கேப் இல்லை. பூனை வந்தால் கூட கேஜுக்குள்ளே வந்து அதனால் போக முடியாது. ஸோ கேஜுக்குள்ளே வந்து புறாபுறம் சேஃபாக தான் இருக்கும். இப்போ பழைய கேஜுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் தெரியும். ஏன்னா பழைய கேஜ் வந்து ரொம்பவே கீழே இறங்கி அந்த மேல்பாட்டு வந்து ரொம்பவே தொங்கிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம அடிச்சதுக்கு வந்து கரெக்டாக அடிச்சிருக்கோம். குறுக்க வந்து ஒரு 4-5 கட்டை வச்சுருக்கனால கொஞ்சம் வந்து ஸ்டிஃபாக நிற்கிது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அதனால தான் நம்ம வெயிட்லெஸ் கட்டையை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வெயிட்டான கட்டை போட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப தொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு கேஜ் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வெயிட்லெஸ் கட்டையை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.